காவேரி தொலைக்காட்சியும் நியூஸ் எக்ஸ் தொலைக்காட்சியும் பல்வேறு கருத்துக்கணிப்பு இதில் ஈடுபட்டிருந்தாங்க. ரஜினி அரசியலுக்கு வருவாரா இல்லையா, மக்கள் அவருக்கு ஆதரவு அளிப்பார்களா இல்லையா, இது போன்ற பல்வேறு கேள்விகள் மக்களிடம் எழுப்பப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய விஷயம் முதலாவதாக ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 53% பேர் நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. 47% பேர் நடிகர்கள் அரசியலுக்கு வர தேவையில்லை அப்படிங்கிற அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க. இதற்கு முன்னாடி ரஜினிகாந்துடைய அவர் அரசியலுக்கு வரலாமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இதுக்கு அப்படியே மாறாக இருந்தது. 47 பேர் வந்து அவர் வேண்டாம்னும் வரட்டும் அப்படின்னும், 53 பேர் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதில் ஆண்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் 52% பேர் வரணும் அப்படின்னும், 48% பேர் வர வேண்டாம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 54% பேர் ரஜினிகாந்த் நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம் என்றும், 46% பெண்கள் வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வர வேண்டாம் என்றும் அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வட்டமாக நாம் எடுத்திருந்தோம், வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம் இது போன்ற பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா, வடக்கு மண்டலத்தில் 53% பேர் வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் சொல்லியிருந்தாங்க. மேற்கு மண்டலம் அதாவது அந்த கொங்கு பெல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 48% பேர் வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா 53% பேரும், மத்திய மண்டலத்தில் 53% பேரும் நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வியும் நாம் முன் வச்சிருந்தோம், தமிழ்நாட்டோட பிரச்சனைகளுக்கு ரஜினிகாந்தால் ஒரு தீர்வை தர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 33% பேர் வந்து முடியும்னும், 67% பேர் நிச்சயமாக தர முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க. இதில் ஆண்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் வந்து 32 பேர் ரஜினிகாந்தால் தீர்வு தர முடியும் அப்படின்னும், 68 பேர் ரஜினிகாந்தால் எந்த தீர்வையும் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெண்கள் இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 39% பெண்கள் வந்து ரஜினிகாந்தால் அரசியலில் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தர முடியும், 61% பேர் வந்து எந்த தீர்வையும் தர முடியாது அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருந்தாங்க. அதே மாதிரியாக பார்த்தீங்கன்னா மண்டல வாரியாக பார்த்தீங்க அப்படின்னா, வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவங்க 36% பேர் மட்டும்தான் வந்து அவரால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு மண்டலத்தில் 36% பேரும், தெற்கு மண்டலத்தில் 31% பேரும், மத்திய மண்டலத்தில் 31% பேரும் தான் அவரால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் பிரச்சனைகளுக்கு பெரும்பாலானோர் அவரால் தீர்வுகளை தர முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் தனிக்கட்சியாக தொடங்குவாரா இல்லை கூட்டணி சேருவாரா அப்படிங்கிற கேள்விக்கு, தனிக்கட்சி தான் தொடங்குவார் அப்படின்னு 61% பேரும், 39 பேர் கூட்டணி தான் வைப்பார் அப்படின்னு வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இதில் ஆண்கள் எத்தனை சதவீதம் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60% பேர் வந்து தனிக்கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 40% பேர் வந்து கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேயே பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிக்கட்சி அப்படிங்கிறத 65% பேரும், இல்லை கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு 35% பேரும் சொல்லியிருக்காங்க. மண்டல வாரியாக பார்த்தீங்க அப்படின்னாலும், வடக்கு மண்டல பத்தில் பார்த்தீங்கன்னா 62% பேர் வந்து தனிக்கட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு மண்டலத்திலையும் 61% பேரும், தெற்கு மண்டலத்தில் 57% பேரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய மண்டலத்தில் 63% பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. இவையெல்லாம் தான் வந்து இரண்டாவது கட்டமாக நாம் கேட்ட கேள்விகள். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.